வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். நேயர்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பாருங்கள், ஒரு கிடவல் வீதியாகத்தான் இந்த வீதி இருக்கின்றது. 1990 காலப்பகுதியிலே யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தம் காரணமாக இந்த பகுதியில் இருந்த மக்கள் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்றார்கள். அதிக அளவிலான மக்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு சென்றார்கள். இப்பொழுது யுத்தமெல்லாம் முடிவடைந்ததன் பின்னர் இந்த இடத்திலே சில சில இடங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. கட்டுவனின் சில பகுதியும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியினூடாக அவ்வாறு விடுவிக்கப்பட்ட கட்டுவனின் சில பகுதிகளை உங்களுக்கு காண்பிக்க தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். அண்மையில் விடுவிக்கப்பட்ட இந்த கட்டுவன் பகுதியிலே அதிகளவான வீடுகள் சிதைவடைந்த நிலையில் இருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 1990 முன்னர் இங்கே வசித்த சிறுவர்கள் இப்பொழுது மிகவும் வளர்ந்திருப்பார்கள். இந்த இடம் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய சொந்த இடம், தங்களுடைய சொந்த வீட்டினை பார்ப்பதற்கு ஆர்வமாக வந்திருப்பார்கள். ஆனால் அவர்களாலேயே அடையாளம் காண முடியாத அளவிற்கு, அதாவது தங்களுடைய சொந்த இடத்தையே, தங்களுடைய சொந்த வீட்டையே அடையாளம் காண முடியாத நிலையில் தான் அவர்கள் இருந்திருப்பார்கள். ஏனென்றால் இங்கே இருக்கின்ற வீடுகள் அவ்வாறு சிதைவடைந்த வீடுகளாகத்தான் இருக்கின்றன. சில வீடுகள் முற்றுமுழு சிதைவடைந்து தரைமட்டமாக இருப்பதை கூட இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆங்காங்கே ஒரு சில வீடுகள் மட்டும் ஓரளவு சிதைவடைந்த நிலையில் இருக்கின்றது. அப்படியான ஒரு வீட்டினைத்தான் நேயர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வீட்டினை பாருங்கள், கூரையினை காணவில்லை. ஆனால் இந்த வீட்டினுடைய கட்டிடம் ஓரளவிற்கு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வீட்டினுடைய பெயர் கூட அந்த வீட்டினுடைய முன்பக்கத்திலே எழுதப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தனலக்குமி பதி என்றுதான் இந்த வீட்டினுடைய உரிமையாளர்கள் இதற்கு பெயரிட்டிருக்கின்றார்கள். அதைவிட இந்த வீடு 1954 காலப்பகுதியிலே அமைக்கப்பட்ட ஒரு பழமையான வீடாக இருக்கின்றது. இந்த கட்டுவன் பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு வீட்டிற்கு சொந்தமான ஒரு கிணற்றினைத்தான் நேயர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கிணறு இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றது என்று பார்க்கும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த கிணறு இடிவடைந்த நிலையில் இருக்கின்றது. அந்த இடிந்த பாகத்திலே தான் நான் கூட இப்பொழுது நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். சரி, கிணறு இருக்கின்றது, கிணற்றினுள்ளே நீர் இருக்கின்றதா? இல்லை, கிணற்றினுள்ளே கற்களும் மண்ணும் தான் நிறைந்திருக்கின்றது. தண்ணீரையே காணவில்லை. அந்தளவிற்கு இந்த கிணறு இந்த இடத்திலே மூடப்பட்டிருப்பதை இந்த இடத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிணறு ஒரு வீட்டிற்கு சொந்தமான கிணறு. நான் உங்களுக்கு கூறினேன் அல்லவா, இந்த கிணறு ஒரு வீட்டுக்கு சொந்தமான கிணறு என்று. இந்த கிணறு இந்த இடத்திலே சிதைவடைந்த நிலையில் இருக்கின்றது. ஆனால் அந்த வீடு இந்த இடத்திலே காணவில்லை. ஏனென்றால் அந்த வீடு தரைமட்டமாக உடைந்து விட்டது. அந்த உடைவடைந்த தூண்களை சிலவற்றை இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட இந்த வீட்டினுடைய கட்டடங்களின் இடிபாடுகளைத்தான் இந்த கிணற்றினுள்ளே காணக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றின் மூலம்தான் இந்த கிணறு தூர்ந்த நிலையில் இருக்கின்றது.
கட்டுவன் பகுதி இலங்கை இராணுவத்தினரது உயர் பாதுகாப்பு வலயத்தின் கீழிருந்த காலப்பகுதியில் இங்கே இருந்த சில வீடுகளை தங்களுக்கு வசதியான வீடுகளை தெரிவு செய்து அவற்றிலே இராணுவத்தினர் தங்கியிருந்தார்கள். அதற்கான சில சான்றுகளையும் இந்த இடங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அப்படியான வீடுகள் ஓரளவு சிதைவடைந்த நிலையிலும் அதைவிட அந்த சுவர்களிலே சிங்கள எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நிலையிலும் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இந்த இடத்திலிருந்து வணக்கம் தாய்நா நிகழ்ச்சியின் இந்த பகுதியினை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாம் ஒளிப்பதிவாளர் மதுஷனுடன் இணைந்து உங்கள் சிந்து.